அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் சமையலோட ரியல் நேரங்கள் பார்ப்போம். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்ஒர்க் வந்து டிஎன்எஸ் சர்வராக வந்து எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது, அந்த செட்டிங்ஸ் எப்படி வந்து மாற்றுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படி இல்லை வந்து நீங்கள் லேண்ட் கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எது பண்ணாலுமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு அது கனெக்டாக இருக்கும். அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படின்னு போங்க. அப்படி இல்லை கண்ட்ரோல் பேனலில் வந்து போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெட்ஒர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், என்ன வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்னோட வைஃபைல காமிக்குது. நீங்கள் லேண்டில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லேண்ட் காமிக்கும், வைஃபை கனெக்ட் பண்ணியிருந்தால் வைஃபை காமிக்கும். இதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சைடில் வந்து சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் எந்த லேண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த லேண்ட் மூலமாக கனெக்ட் பண்ணுறதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா வைஃபை மூலமாக கனெக்ட் பண்ணதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த உடனே வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோஸில் வந்து பாருங்கள், கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இன்டர்னல் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோஸ் தான் ஓப்பன் ஆகும். இந்த விண்டோஸில் தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேன ஐபி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ட்டு மேலே இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய டிஃபால்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதாவது அப்டேன் டிஎன்எஸ் சர்வர் அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்கலின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஎன்எஸ் சர்வர் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இல்லை நம்ம மேனுவலாக கொடுக்கணும்னாலும் இதை செலக்ட் பண்ணி நம்ம மேனுவலாக கொடுத்துக்கலாம். மேனுவலாக கொடுக்கணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐபி தான் கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஐபி வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎன்எஸ் சர்வராக வந்து நீங்கள் சேஞ்சஸ் ஆகிடும். இப்போ வந்து உங்களோட நெட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து டிஎன்எஸ் சர்வராக வந்து நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். டிஎன்எஸ் சர்வர்னால் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது தனியாக வீடியோ வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ ரெடி ஆகுதோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரெடி பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.